இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கல்வாரி நேச மூலியங்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு வேலி அகற்றப்பட்ட தோட்டம். நாம் கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு வேலி உண்டான தோட்டத்தை போல் இருக்கிறது. நாம் அந்த வேலி உண்டான தோட்டத்தை போல் இருக்கிறது என்றால் அது ஒரு பாதுகாப்பான இடம், அது மற்றவர்கள் யாரும் நுழைய முடியாத இடம். வேலி அகற்றப்பட்டு விட்டால் அங்கு வெளியே உள்ள ஆடு மாடுகளும் மனிதர்களும் காட்டு மிருகங்களும் காட்டு பன்றிகளும் வந்து அந்த தோட்டத்தை மேய்ந்து போட்டுவிடும். அப்பொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் விதைத்ததற்கு ஏற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது நாம் ஒரு வேலி அடைக்கப்பட்ட போல் தோட்டத்தை போல் இருக்கிறோம். மற்றவர்கள் ஆண்டவரின் அனுமதி இல்லாமல் நம்மை யாரும் தொட முடியாது. ஏனென்றால் யோபு 1:10 சாத்தானும் தேவனை நோக்கி அப்படித்தான் கூறுகிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று கேட்கிறான். ஆம், அந்த வேலி அடைக்கப்பட்டிருந்ததுன்னா சாத்தானால் யோபுவை தொட முடியாது போனது. தேவனிடம் அனுமதி பெற்றுதான் அவன் தொட முடிந்தது. அதே போலதான் பிரியமானவர்களை நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் போல் இருக்கிறது. ஆனால் அந்த வேலியை தேவன் கோபம் கொண்டு பிடுங்கி போடாதபடி நாம் எச்சரிக்கையாக கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்துவது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்கள் நினைக்கும்படி நாம் ஏனோதானம் என்று ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நடத்திவிட முடியாது. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டம் போல் நம்முடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். ஏசாயா 5:1-6 வரை தேவன் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து குறிப்பிடுகிறார். அது செழிப்பான தோட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. தேவன் அதற்கு வேலி அடைத்து அந்த திராட்சை தோட்டத்தின் கற்களை பொறுக்கி அதற்கு பண்படுத்தி அது ஒரு நல்குற திராட்சை செடியை நாட்டினார். அது நல்ல பழங்களை தரும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அதுவோ ஒரு கசப்பான பழங்களை தந்தது. அதனால் தேவன் கோபம் கொண்டு வேலியை தகர்த்து போட்டார். இங்கு அதே ஏசாயா அதிகாரத்தில் நீங்கள் பார்த்திருந்தால் இந்த வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தது. ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து ஒரு வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் போல் பாதுகாத்து வந்தார். நம்மையும் கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வரும் பொழுது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து ஒரு வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் போல் நம்மை காப்பாற்றி வருகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கசப்பான கனிகளை தந்தபோது தேவன் கோபம் கொண்டு வேலியை அகற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களினால் தேவன் வேலியை அகற்றி போடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, இந்த வேத தியானத்தில் நாம் எதற்கெல்லாம் நம்முடைய வேலியை தேவன் பிடுங்கி போடுகிறார் என்பதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நாம் சற்று தியானிக்கலாம். முதலாவது, கசப்பான கனிகளை தந்த திராட்சை தோட்டம். இந்த ஏசாயா 5:1-6 வரை உள்ள திராட்சை தோட்டத்துக்கு தேவன் எல்லா காரியங்களும் செய்திருந்தார். ஆனால் ஒரு உயிர் கூட திராட்சை செடியாக தான் நாட்டினார். ஆனால் அந்த திராட்சை கொடி ஒரு கசப்பான பழங்களை தந்தது. பொதுவாகவே நாம் திராட்சை பழங்களை ருசிக்கும் பொழுது அதிக ருசியுள்ள திராட்சை பழங்களை தான் நாம் விரும்புவோம். சற்று புளிப்பான திராட்சை பழங்களை கூட நாம் விரும்ப மாட்டோம், தூக்கி எறிந்துவிடும். அதே போல்தான் தேவனும் எல்லா பாதுகாப்பும் கொடுத்து ஒரு திராட்சை செடியிலிருந்து நல்ல கனிகளை தரும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அந்த மரமோ கெட்ட கனிகளை, அதுவும் கசப்பான கனிகளை தந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நல்ல கனி தரும் மரமாக நடப்பட்டிருக்கிறோம். நல்ல கனியுள்ள மரங்களை, பழங்களை நாம் தர வேண்டும். எந்த கனிகள்? ஆவிக்குரிய கனிகள். 9 கனிகள் கலாத்தியர் 5:22-23 வரை நாம் பார்க்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்கணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் முன்னேறி செல்ல செல்ல இந்த ஆவியின் கனிகள் 9 ஒவ்வொன்றாக நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். நாம் ஏனோதானம் என்று ஆலயத்துக்கு சென்று அநேக பிரசங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் தாழ்த்தி, தேவனே, என்னை ஒரு கனித்தரும் திராட்சை கொடியாக மாற்றி போடும்,
இல்லையென்றால் என்னுடைய வேலி பிடுங்கப்பட்டு விடுமே என்று பயந்து நடுங்கி ஆண்டவர் சமூகத்தில் நாம் தாழ்த்த வேண்டும். நம்முடைய வேலி பிடுங்கப்பட்டு போய்விட்டால் நாம் என்ன காரியம் செய்தாலும் அது தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் பெறவே பெறாது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கசப்பான கனிகள் என்றால் என்ன? யாக்கோபு 3:14-15, உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியம், கோபம், மூர்க்கம், பொய் சொல்லுதல், பெருமை, பொறாமை போன்ற ஆவிக்குரிய கனிகளுக்கு விரோதமான காரியங்களை நம் வாழ்க்கையில் வைத்திருந்தால் அது கசப்பான கனி தரும் திராட்சை கொடியை போல் உள்ளது. ஆம், அப்படி காணப்பட்டால் தேவன் நம்முடைய வேலியை பிடுங்கி போட்டு விடுவார். ஏனென்றால் எபிரேயர் 6:7-8, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடலுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முச்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆம் பிரியமானவர்கள், தேவன் நமக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றபடியாக நாம் நல்ல கனித்திரம் தாட்சி கொடியாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதற்கு பிற பதிலாக அதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் நாம் கசப்பான பணிகளை தந்து கொண்டே இருந்தால் நம்முடைய வேலி அகற்றப்பட்டுவிடும். அப்பொழுது அந்த நிலம் ஒரு முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவான சகலவிதமான முச்செடிகளையும் விளைப்பித்து கொண்டே இருக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் வேலி அகற்றப்பட்டு விட்டால் அந்த நிலத்தில் ஒன்றும் பிரயோஜனமானவைகள் முளைப்பிக்க வைக்க முடியாது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஆதலால் நம்முடைய வாழ்க்கையை எச்சரிக்கையாக காத்துக்கொள்ள, சுட்டரிக்கப்படாமல் காத்துக்கொள்ள, நித்திய நரக அக்கினியில் தள்ளப்படாமல் காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இரண்டாவது, தெய்வ பயம் இல்லாத ஜீவியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வ பயம் மிகவும் முக்கியம். இன்று அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் தெய்வ பயமே காணப்படுவதில்லை. ஏனோ தானாவென்று ஒரு கிறிஸ்தவ ஆலய ஆராதனை கூட்டங்களுக்கு சென்று வருகிறார்கள். புறஜாதி மக்களிடத்தில் காணப்படுகிற ஒரு தெய்வ பயம் கூட கிறிஸ்தவர் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று காணப்படுவதில்லை. லஞ்சம், லாவண்யம், பொறாமை, திருட்டு என்ற காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பிலே குறியாக இருக்கிறார்கள். ஆம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லாதிருந்தால் நம்முடைய வேலி பிடுங்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலங்களில் அப்படித்தான் இருந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் அநேக எச்சரிப்பின் வாக்கியங்களை எழுதி அந்த ராஜாவுக்கு கொடுத்து அந்த ராஜாவை படிக்க சொல்லி அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் முடிவு என்ன? எரேமியா 36:23, ராஜா ஒரு சூறு கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பிலே உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பிலிருந்த அக்கினியிலே எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை கேட்ட அவருடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, எப்படி ஒரு தெய்வ பயம் இல்லாத ஜீவியம் பார்த்தீர்களா? ஆண்டவர் கொடுத்த ராஜ்யத்தை ஆளுவதற்கென்று ஏற்படுத்திய இந்த ராஜா துர்மார்க்கமான ஜீவியம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கெடுத்து போகப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் எழுதி அனுப்பின போதும், ஆனால் ராஜா தன்னுடைய குளிர்காயும் வீட்டில் இருந்த பொழுது அந்த சுருளில் எழுதியிருந்ததை பாதி படித்த பின்பு எடுத்து அனைத்தையும் கணப்பில எரிந்து போட்டான். அவர்கள் யாரும் தெய்வ பயமே இல்லை, தேவன் என்ன செய்து விடுவார் என்ற துணிச்சலான ஜீவியம் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ தெய்வ செய்திகளை கேட்டு தெய்வ பயம் இல்லாமல் ஜீவிக்கிறோமா? பிரியமானவர்களே, சிந்திப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ பயம் இல்லாமல் ஜீவித்ததினால் அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்களை சுற்றியிருந்த வேலி பிடுங்கி எறியப்பட்டது. புலம்பல் 2:6-7, தோட்டத்தின் வேலியை போல் இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கத்தர் சியோனிலே பண்டிகையிலும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து தள்ளிவிட்டார்.
ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதிகளை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கத்திரியின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்களே. இந்த இரண்டு வசனங்களும் இப்பொழுது இருக்கிற ஆலயங்களின் நிலைமையை குறிக்கிறது. தெய்வ பயம் இல்லாமல் ஆலயத்தில் மக்களின் கூடுகையும் ஆராதனையும் ஆரவாரமும் நடந்து கொண்டிருந்தபடியால் தேவன் வேலியை பிடுங்கி போட்டபடியினால் இன்று ஆராதனையும் ஒழிந்து போயிட்டு எல்லா ஆர்ப்பரிப்பும் ஒழிந்து போயிட்டு. இந்த வசனங்களில் வேலியை பிடுங்கி போட்டு சபை கூடுகிற ஸ்தலங்கள் அளித்தார். அப்படி என்றால் சபை கூடுதல் இல்லாமல் போயிட்டு, அது ஒரு காரியம். இரண்டாவது, சியோனிலே பண்டிகையிலும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணினார். அதே போல்தான் இன்றைய காலங்களில் நம்முடைய ஆலயங்களில் ஓய்வு நாள் ஆராதனையும் இல்லை, பண்டிகை கால ஆராதனையும் இல்லை. மூன்றாவதாக, பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கத்தருடைய ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்களே. ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேக ஆலயங்களில் ஆராதனை என்ற பெயரில் ஆரவாரம் நடந்து கொண்டிருந்தது. ஆட்டமும் பாட்டமும் போட்டு கொண்டிருந்தார்கள். அது தேவ பயம் இல்லாமல் தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத வாழ்க்கை. அநேகர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருந்ததினால் இன்று தேவாலயத்தில் ஒரு ஆலய ஆராதனை இல்லாமல் போயிட்டு, தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் ஆண்டவரை தேடுகிறதுக்கு வராமல் தங்கள் சுய நண்பர்களை சந்திப்பதற்காகவும் மற்றவர்களோடு அளவிடாவதற்காகவும் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியம் சந்திக்கப்பட்டால் போதும், ஏதோ ஆலயத்துக்கு வராவிட்டால் தேவன் ஏதோ தனித்து விடுவார் போல என்று நினைத்து கொண்டு ஆலயத்துக்கு ஓடி வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது என்ன ஆயிற்று? சபை கூடுதல் இல்லாமல் போயிட்டு, ஓய்வு நாள் இல்லாமல் போயிட்டு, பண்டிகை கால ஆராதனைகள் இல்லாமல் போயிட்டு, சபையில் ஆரவாரமாக ஆர்ப்பரித்து கொண்ட ஆராதனையை தேவன் வெறுத்தபடியால் சபையை மூடப்பட வேண்டியதாகிவிட்டது. சிந்திப்போம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வ பயம் இருக்கிறதா? தெய்வ பயம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தபடியினால் வேலி பிடுங்கி போடப்பட்டது. அந்த வேலி பிடுங்கி போட்டதின் அடையாளம்தான் ஆலய ஆராதனையிலும் சியோனில் ஓய்வு நாளும் ஆசரிப்பு இல்லாமல் போயிட்டு. நாம் தாழ்த்துவோம். இந்த காலங்களில் தேவன் இந்த கொரோனா நோயை இந்த தேசத்தை விட்டு அகற்றி போடுமாறும், உண்மையாகவே தெய்வ ஜனங்கள் தங்களுடைய ஆலயங்களில் கூடி ஆராதிக்கத்தக்கதாகவும் தெய்வ பயம் மிகுந்து காணப்பட நாம் தேவனை வேண்டிக் கொள்வோம். மூன்றாவது, பின்மாற்ற ஜீவியத்தினால் வேலி அகற்றப்படும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு முன்னேறி செல்கிற பரிசுத்த ஜீவியமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். நாம் உலகத்தை பார்த்து கொண்டு அவர்கள் நல்லா இருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றும் அதிக ஜபம் பண்ணுவதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, அவர்கள் என்னை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று நாம் பணத்திற்கு பின்மாடியும், நாம் ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்னாகியும் கிறிஸ்தவ ஜீவியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு நாம் பின்மாற்றமாக ஜீவித்தால் நாம் பிடுங்கி போடப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிதான் நடந்தது. தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டி வந்து சேர்த்தார். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இத்தனையும் அதிசயங்களை செய்தார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய நாமத்தில் பிரியப்படவே இல்லை. தங்கள் மனம் போன போக்கில் மாறுபாடாக நடந்தார்கள். சங்கீதம் 80:8-12-13-14 பார்த்தீர்கள் என்றார், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காற்று பன்றி அதை உளுந்து போகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், மானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரியும். பிரியமானவர்களே, இது இஸ்ரவேலின் ஜனங்களின் கூக்குரல். தேவனே திரும்பி வாரும். அவர்கள் பின்மாற்ற ஜீவியத்தில் ஜீவித்து கொண்டிருந்தார்கள். புறஜாதிகளின் மார்க்கமான விக்கிரக ஆராதனைகளையும் களியாட்டுகளையும் தெரிந்து கொண்டார்கள். தேவனுக்கும் ஒரு ஸ்தானம், இந்த களியாட்டுகளுக்கும் மற்றொரு ஸ்தானம். அவர்கள் வாழ்க்கையில் பின்மாற்றமாக காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பின்மாற்றம் காணப்பட்டால் வேத வாசிப்பும் ஜபதியானமும் ஆலய கூடுகளையும் விருப்பமில்லாமல் போய்விடும். ஏனோ தானோ வென்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக ஒரு பெயரளவில் கிறிஸ்தவர்களாக ஜீவிப்போம். நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. நாம் பின்மாற்றத்தில் ஜீவித்து கொண்டிருந்தோமானால் தேவன் வேலியை பிடுங்கி போடுவார். அது காற்று பண்டி ஒழுகிற நிலமாக மாறிவிடும். நமக்கு தெரியும், காற்று பண்டி ஒரு நிலத்தை உழுது போட்டால் அது
முற்றிலுமாக பயிரை அழித்துவிடும். அதில் பிற்பாடு அந்த பயிருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கனி தராத ஜீவியத்தை தான் குறிக்கிறது அது. மற்ற மிருகங்கள் வந்து மேய்ந்து போடுகிறது. ஆம், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஜீவியம் போல் இருக்கிறதா? ஒரு நல்ல கனி தர ஜாட்சி கொடிய போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? கனித்தரும் மரங்களை நோக்கி தான் அநேக பறவைகள் வந்து கூடும். அதே போல் நம்மை நாடி பிறர் வருகிறார்களா? ஜபத்திற்காக, ஒரு ஆலோசனைக்காக, ஒரு அன்பிற்காக நம்மை நாடி வருகிறார்களா? அதுதான் ஒரு கனி நிறைந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை குறிக்கும். நாமும் மேனோதானம் என்று மற்றவர்கள் போல் ஜீவித்தால் தேவன் நம்முடைய வேலியை தகர்த்து போடுவார். எச்சரிக்கையாக இருப்போம் பிரியமானவர்களே. தாழ்த்துவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, வேலி தகர்க்கப்பட்ட தோட்டம் என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜீவியம் ஒரு வேலி அடைக்கப்பட்ட போல தோட்டத்தை போல், திராட்சை தோட்டத்தை போல் இருக்க வேண்டும் பிதாவே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் எங்களை விட்டு அகற்ற வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, கசப்பான கனியுள்ள ஜீவியம் எங்களை விட்டு அகன்று போக வேண்டும் என்று கெஞ்சிரும் கர்த்தாவே. தெய்வ பயம் இல்லாமல்லாத துன்மார்க்கமான ஜீவியம் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று கெஞ்சிரும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒருமுறை பரம ஈவை ருசி பார்த்தும் மறுபடியும் பின்மாற்றத்தில் போய்விடாதபடி எங்கள் பரிசுத்த ஜீவியத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரும் கர்த்தாவே. இந்த மூன்று காரியங்களும் எங்களிடத்தில் நாங்கள் அகற்றும்போது எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு கனி நிறைந்த வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக காணப்படும் கர்த்தாவே. எந்த சத்துருவோ, சாத்தானோ, கொள்ளை நோயோ அதிகாரம் எங்களை நெருங்குவதற்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனதில் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிரோம் கர்த்தாவே. எல்லா துதி கனமாயும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பின் மாய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.